ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இந்த நாள் இனிய நாளாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். ஆப்பன்புமிக்குரே, இங்கிலாந்து நாட்டிலே 80 வயது நிரம்பிய ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒருவர் கேட்கின்றார், ஐயா நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று. அதற்கு அவர் கூறிய பதில், ஏதோ நான் இருக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே என்னுடைய பணியாளர் வந்து எனக்கு தேநீரும் செய்தித்தாளும் கொடுக்கின்ற போது அந்த செய்தித்தாளை எடுத்து முதலில் நான் பார்ப்பேன். இரங்கல் செய்தி இருக்கின்றதா, இறந்தவருடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கின்றதா என்று நான் பார்ப்பேன். இல்லை என்றால் நான் உயிரோடு இன்னும் இருக்கின்றேன் என்று நினைத்து நான் தேநீரை குடித்து விட்டு என்னுடைய பணிகளை காலை கடனை நான் செய்வேன் என்று சொன்னாராம். ஆம் அன்புமிக்குரே, 2 விதமாக பிரிக்கலாம் நம்முடைய மனித வாழ்வை. ஏதோ இருக்கின்றோம் என்று வாழக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பினும் சகாப்தத்தை உருவாக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு கடைசி மூச்சு வரையிலே நான் நல்லது செய்வேன், நல்லது நினைப்பேன், இன்னும் உயிரை கொடுத்திருக்கிறாரே என்று அப்படிப்பட்ட நினைப்போடு வாழ வேண்டும். ஆம் அன்புமிக்குரே, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நாளுடைய விடியலும் ஒரு புதிய சகாப்தத்தை, ஒரு புதிய உந்து சக்தியை, ஒரு புதிய எதிர்நோக்கை கொண்டதாக இருக்க வேண்டும். அதுவும் சிறப்பான விதத்தில் நேர்மறை சிந்தனையோடு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. ஆம், நிக்கதும் கேட்கின்றார், இதோ ஆண்டவர் அருமையாச்சுள்ள, நீ மீண்டும் பிறக்க வேண்டும், பிறந்தால் ஒளிய இறை அரசுல நீ இடம்பெற முடியாது என்று கூறுகிறார். ஆனால் அவ்வளவு படித்த மேதை நிக்கதும் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வயதிலே நான் எப்படி மீண்டும் பிறக்க முடியும் என்று கேட்கிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, இருப்பினும் புதிய வாழ்வு புதிய உந்து சக்தியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இதோ அந்த நிக்கதுமுடைய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகின்றது. ஒவ்வொரு விடியலிலும் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பார்க்கக்கூடிய, அனுசரிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய இதோ இந்த அருமையான அற்புதமான நாள் என்று நாம் நினைக்க வேண்டும் என்பதுதான். நினைத்து பார்ப்பான்புமிக்குள்ளே, ஒவ்வொரு நாளும் நிறைய சந்தர்ப்பங்களோடும் வாய்ப்புகளோடும் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே நிறைய நல்ல உறவுகளையும், நல்ல சந்தர்ப்பங்களையும், வேலை வாய்ப்பையும், தொழில் முன்னேற்றத்தையும், அல்லது இருக்கக்கூடிய காரியங்களையும், வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் எழுந்திருக்கின்ற போதே ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், எப்போது பார்த்தாலும் எழுகின்ற போதே சோகத்தோடும் கவலையோடும் விரக்தியோடும் பெரிய எதிர்பார்ப்போடும் இருந்தோம் என்றால் எப்படி வாழ முடியும்? ஒரு சில குடும்பங்களில் எழுந்த உடனே பிள்ளைகளை திட்டுவது, கணவனை திட்டுவது, பால்காரரை திட்டுவது, பேப்பர்காரனை திட்டுவது, சோப்பு விற்கிறவனை திட்டுவது, முனிசிபாலிட்டிக்காரங்களை திட்டுவது, எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பது. பிள்ளைகளையும் அப்படித்தான், கொஞ்ச நேரம் தூங்கிட்டா ஏதோ சனியன் தூங்குது பார், சனியே இந்த காலை வேளையிலே சனியன் என்ற வார்த்தை நம்முடைய வார்த்தை வாயில் வரலாமா? நினைத்து பார்ப்பன்புமிக்குரே, நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையா இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவர். ஆம், அவர் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட அவநம்பிக்கையிலிருந்தும், இப்படிப்பட்ட எதிர்மறை சிந்தனையிலிருந்தும் நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். அப்போதுதான் இறையரசிலே நாம் பங்கேற்க முடியும் என்பதை இந்த நாளுடைய நச்சதிலே ஆண்டவர் கூறுகிறார். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில குணநலங்கள், ஒரு சில இயல்புகள், ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில தீய எண்ணங்கள், ஒரு சில கெட்ட எண்ணங்கள், அல்லது ஒரு சில நம்ம அறியாத ஏதோ நம்ம வெளிப்படுத்த முடியாது, அல்லது நமக்கே தெரியாத ஒரு சில இயல்புகளும் கூட இருக்கலாம். ஒரு சில காழ்ப்புணர்ச்சி, ஒரு சில போட்டி பொறாமைகள், பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள், அத்தனையும் மாற வேண்டும், மறைய வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈகோ, நான் நான் என்ற அகந்தை கூட மாற வேண்டும். மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். ஆம் அன்புமிக்குரே, மறுபடியும் பிறந்து என்ன சாதிக்கப் போகிறோம்? ஆம், சாதிப்பது ஒன்றுமில்லை என்றாலும் மறுபடியும் பிறந்தால் என்று அந்த இறையரசை நம் நிலைநாட்ட நம்முடைய இயல்புகள் மறைய வேண்டும். ஏதோ அழிந்து போய் புதிய ஒரு உந்து சக்தியோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இது நாடு நட்சத்திரமக்கு கூறுகின்றது. அந்த இறையரசு நிலைநாட்டுவதற்காக, அந்த இறையரசு
உங்களிலும் என்னும் இருக்கும்படியாக இந்த நாளில் நாம் இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, இந்த நாளிலே நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என்று கூறுகிறப்பா. இதோ நாங்கள் மீண்டும் தாயுடைய வயிற்றிலிருந்து யாரும் பிறக்கப் போவதில்லை, ஆனால் எங்களுடைய இதோ உன்னுடைய அந்த திருமுழுக்கின் வழியாக நாங்கள் புது படைப்பாக மாறியிருக்கிறோம். இந்த பெஸ்டாக வாழ்ந்த நாங்கள் இந்த ஒஸ்டாக மாறிட்டோம், மீண்டும் இந்த பெஸ்டாக மாறணும். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல உடல்நலத்தையும் அப்படிப்பட்ட மனநிலையும் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் மீண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா காரியங்களையும் நாங்கள் விடுதலை பெற்றவளாக புதிய வாழ்வோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.